மாணவர்களின் பாடசாலை விடுமுறை காலத்தை வீட்டிலே பயனுள்ள முறையில் பயன்படுத்தும் வகையில் கிண்ணியா வளைய கல்வி பணிமனையின் ஏற்பாட்டில் கிண்ணியா நெட் கிண்டிவி ஊடக வலை அமைப்பின் சரணையில் பாடசாலை பாட ஆசிரியர்களினால் இணையம் மூலமாக மாணவர்களுக்கு கற்பிக்கும் விசேட திட்டம் பள்ளி கூடம் பாடங்களையும் என்ற இணையத்தில் பார்வையிடலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சையில் தோற்று இருக்கும் மாணவர்களுக்காக கின்யா கல்வி வலயமானது பல செயர்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது அந்த வகையில் இன்று நாங்கள் கூட்டல் விருத்தி தொடர்பான சில அடிப்படை விடயங்களை ஆராய்வோம் பொதுவாக கூட்டல் விருத்தி வினாவானது காப்போதா சாதாரண தர பரீட்சையில் பகுதி ரெண்டில் ஏழாவது வினாவாக தொடர்ச்சியாக வரும் வினாக்களில் ஒன்றாகும் கூட்டல் விருத்தியுடன் தொடர்புடைய பயிற்சிகளை நுணுக்கமாக விளங்கி அதில் கேட்கப்படும் வினாக்களுக்கு மிகவும் இலகுவாக விடை எழுதுவதன் மூலம் கூட்டல் விருத்திக்கான புள்ளிகளை முழுமையாக பெற முடியும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை நாங்கள் முன்னைய வகுப்புகளில் எண்கோளங்கள் தொடர்பாக கற்றுள்ளோம் அதாவது முன்னைய வகுப்புகளில் எண்கோளங்களுடன் தொடர்புடைய பொது உறுப்புக்கள் காண தொடர்பான சில விடயங்களை கற்றுள்ளோம் பொதுவாக எண்கோளங்களின் நடத்தை கோலங்களுக்கு ஏற்ப எண்கோளமானது வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் இங்கு இரண்டு எண்கோளங்கள் தரப்பட்டுள்ளன இவ்வெண்கோளங்களை நாங்கள் நோக்குவோமாயின் இங்கு முதலாவது தரப்பட்ட எண்கோளமானது இரண்டுடன் ஐந்து கூட்டப்பட்டு ஏழு பெறப்படுகிறது அதேபோல் ஏழுடன் ஐந்து கூட்டப்பட்டு பனிரெண்டு பெறப்படுகிறது பனிரெண்டுடன் ஏழு ஐந்து கூட்டப்பட்டு பதினேழு பெறப்படுகிறது எனவே இவ்வெண்கோளத்தில் இரண்டு உறுப்புகளுக்கு இடையே காணப்படும் வித்தியாசங்கள் ஐந்தாக காணப்படுகிறது அல்லது ஐந்தால் அதிகரித்து செல்கிறது அவ்வாறே இரண்டாவது எண் கோலமானது இரண்டால் அதிகரித்து செல்கிறது ச மறை மூன்றுடன் இரண்டை கூட்டும் போது மறை ஒன்று பெறப்படும் மறை ஒன்றுடன் இரண்டை கூட்டும்போது ஒன்று பெறப்படும் ஒன்றுடன் இரண்டை கூட்டும்போது மூன்று பெறப்படும் எனவே இவ்வாறு சம பெருமானங்களால் அதிகரித்துச் செல்லும் உறுப்பு அல்லது இரண்டு உறுப்புகளுக்கு இடையிலே வித்தியாசங்கள் சமனாக காணப்படுகின்ற எண் கோலங்களை நாங்கள் கூட்டல் விருத்தி என்போம் பொதுவாக கூட்டல் விருத்திக்கான வரைவிலக்கணமாக முதல் உறுப்பு தவிர்ந்த ரெண்டு மூன்று போன்ற இந்த முதல் உறுப்புக்கள் தவிர்ந்த எந்தவொரு உறுப்பிலிருந்தும் அதுக்கு முன்னே உள்ள உறுப்பை கழிக்கும் போது ஒரு மாறா பெருமானம் கிடைக்குமாறுள்ள என் தொடர் கூட்டல் விருத்தி ஆகும் இங்கே மாறா பெருமானம் என்பது பொது வித்தியாசம் ஆகும் எனவே ஒரு கூட்டல் விருத்தியின் பொது வித்தியாசம் காணுவதற்கு பொது வித்தியாசத்தை நாங்கள் டி என குறிப்போம் முதல் உறுப்பு அல்லாத எந்த ஒரு உறுப்பிலிருந்தும் நாங்கள் கழிக்க வேண்டும் அதற்கு முன்னே உள்ள உறுப்பே எனவே ஒரு கூட்டல் விருத்தியின் பொது வித்தியாசம் காண்பதற்கு உதாரணமாக இங்கு ரெண்டு ஏழு பன்னெண்டு பதினேழு என்னும் என் தொடர் தரப்பட்டுள்ளது இவ் என் தொடரின் பொது வித்தியாசத்தை காண்பதற்கு இதன் இரண்டாவது உறுப்பிலிருந்து முதலாவது உறுப்பை கழித்தல் அல்லது மூன்றாவது உறுப்பிலிருந்து இரண்டாவது உறுப்பை கழிக்கும் போது இவ்வுறுப்புக்கான பொது வித்தியாசத்தை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக கூட்டல் விருத்தியின் எண்ணாமுறுப்புக்கான தொடர்பு எவ்வாறு அமையும் என பார்ப்போம் கூட்டல் விருத்திக்கு கூட்டல் விருத்தியின் எண்ணாமறுப்புக்கான தொடர்பு டி என் சமன் ஏ சக என் சக உண்டு டியினால் தரப்படும் இங்கு டி என்பது எண்ணாவது உறுப்பையும் ஏ என்பது முதலாவது உறுப்பையும் என்பது உறுப்புகளின் எண்ணிக்கையையும் டி என்பது பொது வித்தியாசத்தையும் தரும் அதாவது ஒரு குறிப்பிட்ட கூட்டல் விருத்தியில் ஒரு குறிப்பிட்ட பெருமானம் எத்தனையாவது இடத்தில் என்ன பெருமானமாக இருக்கின்றது என்பதை காண்பதற்காக நாங்கள் இச்சூத்திரத்தை பயன்படுத்துவோம் உதாரணமாக ரெண்டு ஏழு பன்னிரண்டு பதினேழு என்னும் கூட்டல் விருத்தியின் ஏழாம் உறுப்பை காண்க இது எங்களுக்கு தரப்பட்டுள்ள வினா இவ்வினாவின் முதலாம் உறுப்பு இரண்டு பொது வித்தியாசம் ஐந்து வரவும் அதாவது ஏழிலிருந்து இரண்டை கழிக்கும்போது எங்களுக்கு ஐந்து பெறப்படும் ஏழாம் உறுப்பு என்றபடியால் எண்ணின் பெருமானம் ஏழு ஆகும் எனவே தரப்பட்ட எண்கோளம் இரண்டு ஏழு பன்னெண்டு பதினேழு இவ்வெண்கோளத்தின் முதலாவது உறுப்பு இரண்டு பொது வித்தியாசம் ஐந்து உறுப்புகளின் எண்ணிக்கை ஏழு ஆகும்போது அந்த ஏழாவது உறுப்பின் பெருமானம் யாது என்பதே எங்களது வினா எனவே டி என் என் ஏசக என்சக டி என்னும் சமன்பாட்டில் தரப்பட்ட தரவுகளை உரிய இடத்தில் பிரதியிடுவதன் மூலம் நாங்கள் ஏழாவது உறுப்பை இலகுவாக கண்டுகொள்ளலாம் அதற்கான படிமுறைகள் இங்கே தெளிவாக காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு தரப்படும் வினாக்களை பொருத்தமான சமன்பாட்டில் பொருத்தமான இடங்களில் பொருத்தமான பெருமானங்களை பிரதிவிடுவதன் மூலம் கேட்கப்படும் வினாவுக்குரிய விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பொதுவாக டிஎன் சமன் ஏ சக என் சகண்டு டி என்னும் சமன்பாட்டில் நான்கு கணியங்கள் காணப்படுகின்றன டிஎன் ஏ என் டி இந்நான்கு கணியங்களில் ஏதாவது மூன்று தரப்பட்டு ஒன்று வினவப்படும் போது தரப்பட்ட பெருமானங்களை உரிய இடத்தில் பிரதியிட்டு கணிதச் செய்கைகளை சரிவரச் செய்வதன் மூலம் கணித செய்கை என்னும்போது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் நான்கு கணிதச் செய்கைகளையும் சரியாக செய்வதன் மூலம் கேட்கப்படும் வினாவுக்கு நாங்கள் இலகுவாக விடையளிக்க முடியும் அடுத்ததாக கூட்டல் விருத்தியின் எண் எண்ணுறுப்புகளின் கூட்டுத்தொகை காண்பது தொடர்பான சூத்திரங்களை நாங்கள் தற்போது பார்ப்போம் கூட்டல் விருத்தியின் எண்ணுறுப்பு இரண்டு சமன்பாடுகள் உண்டு அவையாவன எஸ்என் சமன் எண்ணின்கள் ரெண்டு ஏ எஸ் என் சமன் என் ரெண்டு இரண்டு ஏ சக என் சக ஒன்று டீனால் தரப்படும் எஸ்என் சமன் எண்ணின்கள் இரண்டு ஏ சக எல்லில் முதலாவது உறுப்பும் கடைசி உறுப்பும் தரப்பட்டுள்ளது அதே அதேபோன்று எஸ்என் சமன் எண்ணின்கள் ரெண்டு ரெண்டு ஏ சக என் சக ஒன்று டி இல் எல்லுக்கு பதிலாக பொது வித்தியாசம் தரப்பட்டுள்ளது எனவே குறிப்பிட்ட சமன்பாடுகளை நாங்கள் தரப்பட்ட வினாக்களின் தன்மையை அறிந்து பொருத்தமான தரவுகளுக்கு பொருத்தமான சமன்பாடுகளை பயன்படுத்துவதன் மூலம் கேட்கப்பட்ட வினாக்குரிய விழையை நாங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் உதாரணமாக இங்கு ஒன்று தொடக்கம் நூறு வரையுள்ள எல்லா இரட்டை எண்களின் கூட்டுத்தொகையை ஒன்று கேட்கப்பட்டுள்ளது ஒன்று தொடக்கம் நூறு வரையுள்ள எல்லா எண்களையும் ஒழுங்குபடுத்தி எழுதும்போது ஒன்று ரெண்டு மூன்று அவ்வாறு நூறு வரை எழுதுபோமாக இருந்தால் நூறு உறுப்புகள் காணப்படும் இந்நூறு உறுப்புகளிலும் ஐம்பது ஒற்றை எண்களும் ஐம்பது இரட்டை எண்களும் காணப்படும் ஒற்றையன்களின் முதலாவது உறுப்பு ஒன்றாகவும் இறுதி உறுப்பு தொண்ணூற்றி ஒன்பதாகவும் காணப்படும் அவ்வாறே இரட்டை எண்ணின் முதலாவது உறுப்பு இரண்டாகவும் இறுதி உறுப்பு நூறாகவும் காணப்படும் எங்களுக்கு வினவப்பட்ட வீணா இரட்டை எண்களின் அது கூட்டுத்தொகை எனவே இவ்வினாவிலிருந்து பொருத்தமான தரவை நாங்கள் எடுக்கும்போது ஏ இரண்டாகவும் எல் நூறாகவும் உறுப்புகளின் எண்ணிக்கை ஐம்பதாகவும் காணப்படுகிறது எனவே நாங்கள் ஐம்பது உறுப்புகளின் கூட்டுத்தொகையை காண வேண்டும் எங்களுக்கு ஏயும் எல்லும் தரப்பட்டுள்ளது எனவே இதற்கு இவ் ஐம்பது உறுப்புகளின் கூட்டுத்தொகையை காண்பதற்கு நாங்கள் எஸ் என் சமன் எண்ணின்கீழ் ரெண்டு ஏ சக எல் என்னும் சமன்பாட்டை பயன்படுத்தல் வேண்டும் இச்சமன்பாட்டில் தரப்பட்ட பெருமானங்களை உரிய இடத்தில் நாங்கள் பிரதியிட்டு வினாவப்படும் வினாவுக்குரிய விடையை பெற்றுள்ள முறை இங்கு காட்டப்பட்டுள்ளது எனவே இவ்வாறான வினாக்கள் தரும்போது முறையாக நாங்கள் பிரதியீட்டை செய்வதன் மூலம் இலகுவாக விடையை கண்டுகொள்ளலாம் அவ்வாறு எஸ் சமன் எண்ணங்கள் ரெண்டு ரெண்டு ஏசக ஒன்று டி என்னும் சமன்பாட்டுடன் தொடர்பு உடைய ஒரு வினாவை நாங்கள் ஆராய்வோமாக இருந்தால் இங்கு மூன்று கமா ஐந்து கமா ஏழு என்னும் கூட்டல் விருத்தியின் முதல் பன்னெண்டு உறுப்புகளின் கூட்டுத்தொகையை காண்க எனும் வினா ஒன்று இங்கே கேட்கப்பட்டுள்ளது இவ்விழாவின் முதல் உறுப்பு ஐந்து பொது வித்தியாசம் இரண்டு அதாவது ஐந்திலிருந்து மூன்றை கழிக்க வரும்படி இரண்டு அதேபோல் முதல் பன்னெண்டு உறுப்புகள் என்பதால் உறுப்புகளின் எண்ணிக்கை பன்னெண்டு ஆகவே இக்கூட்டத்தின் கூட்டுத்தொகையை காண்பதற்கு எங்களுக்கு தரவாக ஏ மூன்றாகவும் டி இரண்டு என் பன்னிரண்டு ஆகவே பன்னெண்டு உறுப்புகளின் கூட்டுத்தொகைக்கான பெருமானத்தை நாங்கள் காண வேண்டும் அதற்காக நாங்கள் மேலே உள்ள எஸ் என் சமன் என் ரெண்டு ரெண்டு ஏசக என் சக ஒன் டி என்னும் சமன்பாட்டில் தரப்பட்ட தரவுகளை முறையாக பிரதியிட்டு சுருக்குவதன் மூலம் அதற்குரிய பெருமானத்தை கண்டுகொள்ள முடியும் அதற்கான பரிமுறை படிமுறை இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே தரப்பட்ட வினாக்களை இவ்வாறு அணுகுவதன் மூலம் கூட்டல் விருத்தியுடன் தொடர்புடைய வினாக்களை மிகவும் இலகுவாக விடையளித்து பரீட்சையில் கூடுதலான புள்ளிகளை எங்களால் பெற முடியும் பொதுவாக கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டில் கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டில் பல முறைகள் நாங்கள் கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் உண்டு அந்த வகையில் நாங்கள் படித்த பாடத்தை ஞாபகப்படுத்தி எங்கள் மனதிலிருந்து அது நீங்காமல் குறிப்பிட்ட பாடத்தை மிகவும் இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கான ஒரு முறையை இன்று நாங்கள் பார்ப்போம் இம்முறையை நாங்கள் எண்ணக்கரு வரைபடம் என கூறுவோம் அதாவது கன்செப்ட் மேப் அதாவது எண்ணக்கரு வரைபடம் என்பது நாங்கள் படிக்கின்ற பாடத்தை அப்பாடத்துடன் தொடர்புடைய ஒவ்வொரு விடயங்களும் எவ்வாறு தொடர்புபடுகின்றன என்பதை வரைபடமாக்கும் ஒரு கலையாகும் இது குறிப்பிட்ட பாடத்தின் கருப்பொருளின் உள்ளடக்கத்தை காட்சிப்படுத்த உதவுகிறது அதாவது காட்சிப்படுத்தி விசுவலைஸ் படம் பார்த்து கதை சொல்லுதல் இவ்வாறு நாங்கள் படிக்கின்ற பாடங்களின் ஒவ்வொரு தலைப்பினதும் கருப்பொருளை காட்சிப்படுத்தி படிக்கும்போது எங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் குறிப்பிட்ட அழகுக்கான எண்ணக்கரு வரைபடத்தை எங்களால் வரைய முடியுமெனில் அவ்வழகில் நாங்கள் தேர்ச்சி அடைந்து விட்டோம் என்பது பொருளாகும் எனவே நாங்கள் படிக்கின்ற அழகுகளை ஞாபகப்படுத்தி படிப்பதுடன் அவ்வழகில் எண்ணக்கரு வரைபடத்தை வரைந்து எங்களால் வரைய முடியுமாக இருந்தால் பரீட்சைக்கு ஏற்ப வினாக்களை நாங்கள் தயார்படுத்தி எங்களுக்கு தரப்பட்ட அந்த அழகுக்குரிய எண்ணக்கரு வரைபடத்தை நாங்கள் வரைவதன் வினாவின் தன்மையை இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும் சரியான விடையை வழங்குவதில் நாங்கள் இடர் இல்லாமல் குறிப்பிட்ட வினாவை மிகவும் இலகுவாக அணுகி எங்களுக்கு கேட்கப்படும் வினாக்களுக்குரிய விடையை மிகவும் இலகுவாக அளிக்க முடியும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அந்த வகையில் நாங்கள் இன்று படித்துக்கொண்டிருக்கிற பாடம் கூட்டல் விருத்தி கூட்டல் விருத்திக்கான எண்ணக்கரு உருவாக்கல் படம் இவ்வாறு அமையும் என்பதை தற்போது பார்ப்போம் பொதுவாக கூட்டல் விருத்தியுடன் தொடர்புடைய விடயங்களாக முதல் உறுப்பாக நாங்கள் ஏ எடுப்போம் அதேபோல் கடைசி உறுப்பை எல் என கொள்வோம் உறுப்புகளின் எண்ணிக்கை என் என கொள்வோம் அவ்வாறே கூட்டல் விருத்தியின் பொது வித்தியாசத்தை டி என்னும் எழுத்துக்களால் நாங்கள் குறிப்போம் இந்த குறிப்பிட்ட எழுத்துக்களுக்கும் நாங்கள் படித்த குறிப்பிட்ட எழுத்துக்களுக்கு இடையிலான தொடர்பை தெளிவாக படத்தின் மூலமாக குறிப்பதன் மூலம் நாங்கள் கூட்டல் விருத்தி தொடர்பான சகல எண்ணக்களையும் ஒரு படத்தில் கொண்டு வந்துவிட முடியும் இப்படத்தை பார்ப்பதன் மூலம் கேட்கப்படும் வினாவில் முதலாவது உறுப்பு எங்கு உள்ளது கடைசி உறுப்பு எங்கு உள்ளது உறுப்புகளின் எண்ணிக்கை எங்கு உள்ளது என்பதை மிகவும் விலகுவாக இனங்காணக்கூடியதாக இருக்கும் இந் இங்கு உள்ள கூட்டல் விருத்தியின் தொடர்புடைய இவ்விடயங்களை உறுப்புக்களை நாங்கள் இவ்வாறு தொடர்படுத்துவது என்பது பார்க்கும்போது எண்ணாவது உறுப்பு எண்ணாவது உறுப்புக்கான சூத்திரம் நாங்கள் ஏற்கனவே படித்துள்ளோம் டி என் சமன் ஏ சக என் சக ஒன் டி அதாவது உள்ள உறுப்புக்கள் இவ்வாறு இங்கு தொடர்படுகிறது அதேபோல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை காண்பதற்கு இரண்டு சமன்பாடுகள் உள்ளது ஒன்று எல் தரப்பட்டால் எஸ் என் ஆனது எஸ் என் சமன் என் ரெண்டு ஏசாக எல்லால் தரப்படும் அதேபோல் டி தரப்பட்டால் எஸ்என் ஆனது எஸ் என் சமன் என் ரெண்டு ரெண்டு ஏசாக என் சாக ஒன்று டினால் தரப்படும் எனவே நாங்கள் படித்த கூட்டல் விருத்தி என்ற அழகை ஒரு தாளில் படம் மூலம் காட்சிப்படுத்தி கூட்டல் விருத்தியில் உள்ள அனைத்து கருப்பொருட்களையும் அடு அனைத்து எண்ணக்கருகளையும் மிகவும் இலகுவாக வகைப்படுத்தி விட்டோம் இவ்வாறு நாங்கள் படிக்கின்ற ஒவ்வொரு பாடத்தையும் அப்பாடத்தில் உள்ள முக்கிய விடயங்களை காட்சிப்படுத்துவதன் ஊடாக அந்த குறிப்பிட்ட பாடங்களை கூடுதலாக நாங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியும் எனவே இவ்வாறான கற்றல் முறை எங்களுக்கு பரீட்சையில் கூடுதலாக கூடுதலான புள்ளிகளை பெற்றுத்தருவதற்கு வாய்ப்பாக அமையும் எனவே நாங்கள் இக்கூட்டல் விருத்திக்கு உருவாக்கப்பட்ட எண்ணக்கரு உருவாக்கல் வரைபடத்தை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காப்போகா சாதாரண தர பரீட்சையில் நடைபெற்ற வினாவை எவ்வாறு செய்யலாம் என்பதை பார்ப்போம் இங்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காப்போதா சாதாரணகர பரீட்சைக்கு வினவப்பட்ட வினா காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது வினாவில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் ஒரு விளையாட்டு நிகழ்வில் பங்குபற்றுவதற்கு எதிர்பார்க்கும் கீதா தினமும் உடற்பயிற்சியாக மெல்ல ஓடுதலில் ஈடுபட்டு பயிற்சி பெறுகின்றார் இதற்காக அவர் முதலாம் வாரத்தில் நூற்றி ஐந்து நிமிடங்களையும் இரண்டாம் வாரத்தில் நூற்றி பத்தொம்பது நிமிடங்களையும் செலவிடுகின்றார் ஒவ்வொரு வாரமும் அவர் பயிற்சிக்காக செலவிடும் நேரங்கள் அடுத்தடுத்து எடுக்கப்படும் போது ஒரு கூட்டல் விருத்தியில் இருக்கின்றது எனவே இக்கேள்வியில் கூட்டல் விருத்தி என்பதை நேரடியாக தரப்பட்டுள்ளதால் எனவே நாங்கள் கூட்டல் விருத்திக்கான எண்ணக்கரு வரைபடத்தை பயன்படுத்தி இவ்வினாவுக்கு இலகுவாக விடையளிக்க முடியும் பொதுவாக வினாக்களை வாசிக்கும்போது கருத்தூண்டி வாசித்து அதை எங்கள் சொந்த நடையில் சொல்லி பார்த்தல் வேண்டும் அதாவது ஒரு விளையாட்டு நிகழ்வில் பங்குபற்றுவதற்கு ஒரு விளையாட்டு போட்டியில் பங்குபற்றுவதற்காக ஒருவர் தன்னை பயிற்சியில் ஈடுபடுத்திக் கொள்கிறார் அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய பயிற்சி நேரத்தை அல்ல ஒவ்வொரு வாரமும் தனது பயிற்சி நேரத்தில் அதிகரிப்பை ஏற்படுத்துகிறார் என்பதுதான் இந்த வினாக்குரிய விளக்கம் அதாவது முதலாவது வாரத்தில் அவர் நூற்றி ஐந்து நிமிடங்களையும் இரண்டாவது வாரத்தில் நூற்றி பத்தொன்பது நிமிடங்களையும் பயிற்சியில் ஈடுபடுத்துவதற்காக ஈடுபடுத்தியுள்ளார் என்பதன் பொருள் அவர் ஒவ்வொரு வாரமும் தனது பயிற்சிக்கான நேரத்தை அதிகரித்து வருகிறார் என்பதாகும் எனவே இவ்வினாவை எங்கள் நாங்கள் வரைந்த எண்ணக்கரு உருவாக்கல் வரைபடத்தில் எவ்வாறு குறித்துக் கொள்வது என்பதை பார்ப்போம் இது நாங்கள் வரைந்த எண்ணக்கரு உருவாக்கல் வரைபடம் இவ்வினாவை நாங்கள் வாசிப்போமாக இருந்தால் இவ்வினாவில் ஒரு விளையாட்டு நிகழ்வில் பங்கு பங்குபற்றுவதற்கு எதிர்பார்க்கும் கீதா தினமும் உடற்பயிற்சிக்காக மெல்ல ஓடுதலில் ஈடுபட்டு கொண்டு பயிற்சி பெறுகின்றார் இதற்காக அவர் முதலாம் வாரத்தில் இங்கே முதலாம் வாரத்தில் என்பது முதலாவது உறுப்பை தருகிறது எனவே முதலாவது உறுப்பு நூற்றி ஐந்து ஆகவே எங்களுடைய படத்தில் நூற்றி ஐந்து முதலாவது உறுப்புக்கு வரும் அவ்வாறே இரண்டாம் வாரத்தில் சொல்லப்பட்டிருப்பதால் இரண்டாம் வாரத்தில் இருந்து முதலாம் வாரத்தை கழிப்பதனூடாக இரண்டாம் வாரம் என்பது இரண்டாவது உறுப்பு இரண்டாவது உறுப்பிலிருந்து முதலாவது உறுப்பை கழிப்பதனூடாக நாங்கள் பொது வித்தியாசத்தை கண்டு எனவே பொது வித்தியாசமானது இரண்டாவது உறுப்பிலிருந்து முதலாவது உறுப்பை கழிக்க பிறப்படும் அதாவது நூற்றி பத்தொன்பதிலிருந்து நூற்றி ஐந்தை கழிக்கும் போது பதினாலு பிறப்படும் எனவே மேலே உள்ள கேள்வியின் தரவுகளில் மிக முக்கியமான இரண்டு தரவுகளை நாங்கள் இலகுவாக இனங்கண்டு கொண்டோம் எனவே எண்ணக்கரு உருவாக்கல் பொதுவாக எண்ணம் எண்ணம் அதாவது தேர்ச்சி குறிப்பிட்ட பாடம் சம்பந்தமான முழுமையான அறிவு எங்களிடம் இருந்தால் கேட்கப்படும் வினாவை மிகவும் இலகுவாக செய்ய முடியும் எனவே இத்தரவுகளை பயன்படுத்தி எங்களுக்கு தரப்பட்ட வினாக்களுக்கு எவ்வாறு விடை அளிப்பது என பார்ப்போம் இது நாங்கள் குறித்து கொண்ட எண்ணக்கரு உருவாக்கல் வரைபடம் எங்களுக்காக வினவப்பட்ட வினாக்களை பார்ப்போமாக இருந்தால் முதலாவது வினாவாக இக்கூட்டல் விருத்தியின் பொது வித்தியாசத்தை காண்க என கேட்கப்பட்டுள்ளது பொது வித்தியாசம் ஏற்கனவே நாங்கள் கண்டு வைத்துள்ளோம் எனவே அந்த விடையை நாங்கள் எழுதும்போது அது அதற்கு விடையாக அமையும் இரண்டாவது வினாவை பார்ப்பமாக இருந்தால் இரண்டா இரண்டாவது வினாவாக கேட்கப்பட்டுள்ள வினா அவர் ஏழாம் வாரத்தில் பயிற்சிக்காக செலவிடும் நேரத்தை நிமிடத்தில் காண்க என கேட்கப்பட்டுள்ளது இங்கு ஏழாம் வாரம் என்பது ஏழாவது உறுப்பு எனவே ஏழாவது உறுப்பு என்பதால் எண்ணின் பெருமானம் ஏழு ஆகும் எனவே தரப்பட்ட இந்த வினாவிலிருந்து நாங்கள் எண்ணை கண்டுகொண்டோம் ஆகவே ஏழாவது உறுப்பு காண வேண்டும் உறுப்புகள் காண்பதற்காக நாங்கள் பயன்படுத்தும் சமன்பாடு எண்ணாவது உறுப்புக்கான சமன்பாடு என்னாவது உறுப்புக்கான சமன்பாடு டி என் சமன் ஏ சக என் ச ஒன்று டி எனவே முதலில் நாங்கள் தரவுகளை குறித்து கொள்ள வேண்டும் ஏ சமன் நூற்றி ஐந்து டி சமன் பதினாலு என் சமன் ஏழு ஆகவே ஏழாவது உறுப்பு காண வேண்டும் எண்ணாவது உறுப்பு காண்பதற்காக நாங்கள் டி என் சமன் ஏ சக என் ச ஒன்று டி என்னும் சமன்பாட்டை பயன்படுத்துவோம் இச்சமன்பாட்டில் தரப்பட்ட தரவுகளை பொருத்தமாக பிரதியிடுவதன் மூலம் நாங்கள் ஏழாவது உறுப்பை இலகுவாக கண்டுகொள்ளலாம் எனவே ஏழாவது நிமிடத்தில் ஏழாவது வாரத்தில் அதாவது ஏழாம் வாரத்தில் அவர் பயிற்சிக்காக செலவிட்ட நேரம் நூற்றி எண்பத்தொம்பது நிமிடங்கள் ஆகும் எனவே படிமுறைகளை இவ்வாறு நாங்கள் செய்யும்போது மிகவும் இலகுவாக இந்த வினாக்களை அணுக முடியும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அடுத்த வினா அவர் பயிற்சிக்காக ஒரு வாரத்தில் செலவிடும் நேரம் எத்தனையாவது வாரத்தில் முதல் தடவையாக இருநூற்றி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு மேற்படாததாக இருக்கும் மேற்பட்டதாக இருக்கும் அதாவது இருநூற்றி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு மேற்பட்டதாக இருக்கும் அதாவது இவ்வினாவில் மேற்பட்டதாக கூடுதலாக இருக்கும் என வினவப்பட்டுள்ளது அதை பொதுவாக வினாக்களில் கூடுதலாக இருக்கும் குறைவாக இருக்கும் என்பது சமநிலையை தொடர்புபடுத்தும் வினாவாகும் எனவே எங்களுக்குரிய அந்த எண்ணாவதப்பு டி ஆனது இருநூற்றி இருபத்தை ஒன்றை விட பெரிதாக உள்ள சந்தர்ப்பத்தில் எண்ணின் பெருமானம் தான் இங்கே வினவப்பட்டுள்ளது எனவே எங்களுக்கு தெரியும் டி என் சமன் இ சக என் சக ஒ டி இ இருநூற்றி இருபத்தி ஒன்றை விட பெரிதாக இருக்கும் வாரம் எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா இருநூற்றி இருபத்தி ஒன்றை விட பெரிதாக இருக்கும் வாரம் எனவே டி சமன்பாடு ஏ சக என் சய ஒன்று டி அதில் நாங்கள் தரப்பட்ட பெருமானங்களை பிரதிவிடுவோம் ஏ நூற்றி ஐந்து எங்களுக்கு தெரியும் என் சய ஒன்று டி பதினாலு இருநூற்றி இருபத்தி ஒன்று இச்சமநிலையை நாங்கள் தீர்த்து தீர்க்கும்போது என் பெரிது ஒன்பது தசம் ரெண்டு எட்டினால் தரப்படுகிறது அதாவது ஒன்பதாவது வாரம் முடிந்து பத்தாவது வாரத்தை பத்தாவது வாரத்தில் அவர் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடுவார் ஒன்பதாவது வாரத்தில் அவருடைய பயிற்சி முடிந்ததும் ஒன்பதாவது வாரத்தில் அவள் இருநூற்றி இருபத்தி நிமிடங்களை இருநூற்றி இருபத்தொரு நிமிடங்களை அவரால் பயிற்சியில் செலவழிக்க முடியாமல் இருந்திருக்கும் எனவே அவர் பத்தாவது வாரத்தில் இருநூத்தி இருபத்தி ஒரு நிமிடங்களை பயிற்சி செய்திருப்பார் என்பதே இவ்வினாவுக்குரிய முடிவாகும் எனவே அவர் பத்தாவது வாரத்தில் இருநூத்தி இருபத்தி ஒரு நிமிடங்களையும் தாண்டி தனது நேரத்தை செலவு செய்திருப்பார் அல்லது இவ்வினாவை பின்வாறுமாறும் நாங்கள் அணுகலாம் அதாவது ஏற்கனவே பகுதி இரண்டில் கேட்கப்பட்ட வினா ஏழாவது வாரத்தில் அவர் செலவு செய்த நேரம் கேட்கப்பட்டுள்ளது ஏழாவது வாரத்தில் நாங்கள் நூற்றி எண்பத்தி ஒன்பது நிமிடம் என கண்டு வைத்துள்ளோம் எனவே ஏழாவது வாரத்துடன் பொது வித்தியாசத்தை கூடும்போது எட்டாவது வாரம் ஒன்பதாவது வாரம் பத்தாவது வாரங்களை கண்டுகொள்ளலாம் அல்லது டி என் சமன் ஏசாக என் சாய ஒன்று டி என்னும் சமன்பாட்டில் என் சமன் ஒன்பதாக உள்ள போதும் பத்தாவது உள்ள போதும் டி ஒன்பது டி பத்து அதாவது ஒன்பதாவது உறுப்பு பத்தாவது உறுப்பை காணும்போது ஒன்று இருநூற்றி பதினேழு அடுத்தது இருநூற்றி முப்பத்தி ஒன்று பெறப்படும் எனவே இந்த பெருமானங்களிலிருந்து அவர் ஒன்பதாவது வாரத்தில் செலவு செய்த மொத்தம் ஒன்பதாவது வாரத்தில் மட்டும் அவர் பயிற்சிக்காக செலவு செய்த நேரம் இருநூற்றி பதினேழு ஆனால் பத்தாவது வாரத்தில் அவர் பயிற்சிக்காக செலவு செய்த நேரம் இருநூற்றி முப்பத்தொன்று இங்கு வினவப்பட்ட வினா இருநூற்றி இருபத்தி ஒரு நிமிடங்கள் எத்தனையாவது வாரம் எனவே ஒன்பது வாரத்தில் அவரால் மேக்சிமம் ஒன்பதாவது வாரத்தில் மேக்சிமம் இருநூற்றி பதினேழு நிமிடங்கள் மாத்திரமே செலவழிக்க முடியுமாக இருந்துள்ளது எனவே இருநூற்றி முப்பத்தி ஒன்று பத்தாவது வாரத்தில் அவர் செலவழித்திருப்பாராக இருந்திருந்தால் இருநூற்றி இருபத்தி ஒரு நிமிடமும் அந்த பத்தாவது வாரத்துக்குள்ளேயே வரும் எனவே இவ்வாறு டி ஒன்பது அதாவது ஒன்பதாவது உறுப்பு பத்தாவது உறுப்புகளை கண்டு பொருத்தமான விளக்கத்தை எழுதுவதன் மூலமும் இவ்வினாக்களுக்கு நாங்கள் விடையளிக்க முடியும் எங்களுக்கு வினவப்பட்ட நாலாவது வினாவுக்கும் நாங்கள் மேலே பயன்படுத்திய இந்த எண்ணக்கரு உருவாக்கல் வரைபடத்தை பயன்படுத்தி இலகுவாக விடை காண முடியும் எங்களுக்கு வினவப்பட்ட நாலாவது வினா பயிற்சியின் முதல் பத்து வாரங்களில் அவர் உடற்பயிற்சிக்காக மெல்ல ஓடுதலில் செலவிடும் மொத்த நேரத்தை காண்க முதல் பத்து வாரங்கள் அவர் முதலாவது வாரத்தில் நூற்றி ஐந்து நிமிடங்கள் செலவு செய்துள்ளார் இரண்டாவது வாரத்தில் நூற்றி பத்தொன்போது நிமிடங்கள் செலவு செய்துள்ளார் இவ்வாறு மூன்றாம் வாரம் நாலாம் வாரங்களில் அவர் தன்னுடைய நேரத்தை செலவு செய்துள்ளார் இவ்வாறு அவர் மொத்தமாக பத்து வாரங்களில் மொத்தமாக எத்தனை நிமிடங்களை செலவு செய்துள்ளார் என்பதே இவினாவாகும் எனவே முதல் பத்து வாரங்களின் போது எங்களுக்கு பத்து உறுப்புகளின் கூட்டுத்தொகை கேட்கப்படுகிறது எனவே என் சமன் பத்து ஆகும் எனவே இப்படத்தில் முதலாவது உறுப்பு பொது வித்தியாசம் உறுப்புகளின் எண்ணிக்கை தெரியும் கூட்டுத்தொகை காண கேட்பட்டுள்ளது எனவே கூட்டுத்தொகை காண்பதற்கு இரு சமன்பாடுகள் உள்ளது தரவின்படி ஏயும் யும் தரப்பட்டுள்ளது எனவே நாங்கள் கூட்டுத்தொகை காண்பதற்கு எஸ் என் சமன் எண்ணின்கள் ரெண்டு ரெண்டு ஏ சக என் சய ஒன்று டி என்னும் சமன்பாட்டை பயன்படுத்துதல் வேண்டும் முதலில் நாங்கள் தரவுகளை வகை கொடுத்துக் கொள்ளல் வேண்டும் நாங்கள் இத்தரவுகளை பயன்படுத்தி கூட்டுத்தொகை காண்பதற்கு எஸ் என் சமன் என் ரெண்டு ரெண்டு ஏ சக என் டி என்னும் சமன்பாட்டை பயன்படுத்தப் போகின்றோம் இச்சமன்பாட்டில் இத்தரவுகளை பொருத்தமான இடங்களில் பொருத்தமான பெருமானங்களை பெருதிடுவதன் மூலம் நாங்கள் பத்தாவது வாரத்தில் அதாவது முதல் பத்து வாரங்களில் அவர் செலவு செய்த மொத்த நேரங்களை நிமிடங்களில் கண்டுகொள்ள முடியும் அதாவது முதல் பத்து வாரங்களில் அவர் செலவிட்ட மொத்த நேரங்களை காண்பதற்கான படிமுறை இங்கே காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு கேட்கப்படும் வினாக்களை தெளிவாக விளங்கி தரவுகளை ஒழுங்காக குறித்து கொள்வதன் மூலம் இலகுவாக வினாக்களுக்கு விடை அளிக்க முடியும் எனவே இவ்வாறான பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்து எதிர்வருகின்ற பரீட்சையில் சிறந்த பெருபேர்களை எடுக்க வாழ்த்துவதோடு சந்தர்ப்பம் வழங்கிய இறைவனுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் வருகிறேன் வசலாம்